கந்தசாமி மர்டர் ஆகிறதுக்கு முன்னால முத்துக்கருப்பன் தான் ஜெயிக்கிற விஷயத்தை ஜெயராஜிட்ட சொல்லியிருக்கான். அன்னைக்கு ராத்திரி கொலை செய்யப்பட்டிருக்கான். ஆக அந்த கந்தசாமி மர்டர்ல ஜேகே ஜெயராஜுக்கு சம்பந்தம் இருக்கு. நிச்சயமா சம்பந்தம் இருக்கு. அப்புறம் முத்துக்கருப்பனோட ஃபைலை வெரிஃபை பண்ணி பார்த்ததுல கோர்ட்ல இருந்து அவனை ஜெயிலுக்கு கூட்டு போன பந்தோபஸ்த் பார்ட்டியில இந்த ஜெயராஜ் இருந்திருக்கான். ரியலி? எஸ். அப்ப அவன் சப் இன்ஸ்பெக்டர் முத்துக்கருப்பனை தப்பிக்க வச்சு அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து தன்னோட பினாமியாக்கி இன்னைக்கு ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலோட ஓனர் ஆக்கியிருக்கான். அப்ப ஜேகே சந்தேகமே வேணாம், அவன் தான் பழைய முத்துக்கருப்பன். என்ன கூப்பிட்டு மிரட்டினான் அந்த விஜய். ஏன் சர்வீஸ்ல இவன மாதிரி எத்தனை பொடிப்பையில பாத்துருப்பேன். இதுக்கெல்லாம் ஒரி பண்ணிக்காதீங்க ஜெயராஜ், நம்ம பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு பெரிய எதிரியே இல்ல. எதிரியா இல்லாம இருக்கலாம், ஆனா எரிச்சல உண்டு பண்றானே. கந்தசாமி கொலை வழக்குல இவர் துப்பறிய போறாராம். துப்பு, இவரை துப்பி எறிய போற. கந்தசாமி கதைக்கு நம்ம எப்பவோ முற்றுப்புள்ளி வச்சாச்சு, அத கேள்விக்குறியாக்க அவனுக்கு தெம்பு பத்தாது. அதை விட ஜெயராஜ், நாளைக்கு ஜாக்சன் வரான், அவனுக்கு டைமண்ட்ஸ் கொடுக்கறதா நம்ம ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம், ஞாபகம் இருக்குல்ல? வழக்கம் போல நம்ம விஷயம் பர்ஃபெக்டா பாதுகாப்பா நடக்கணும், அதுக்கு ஒரு பிளான் சொல்லு. ஹாய் ஹாய், வழக்கமா நீ தான் பிளான் சொல்லுவ, இன்னைக்கு என்ன கேக்குற? ஓகே, நமக்கு சான்ஸ் சொல்றேன். ஜேகே, இந்த விஷயத்துல நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கோம். அந்த ஏசி பைய நம்ம சுத்தி ஒரு வலை விரிச்சு வச்சிருக்கான் போறான்னு நினைச்சுக்கிட்டு. நாம பொறா இல்ல, புல்லட்டு ப்ரூவ் பண்ணும். ஏய் ஏய், சிகரெட் குடு. ஷக்கி. எஸ் சார். நாளைக்கு என் ஃப்ரெண்ட் ஃபாரின்ல இருந்து வரான், ஒரு பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணு. பிரம்மாதமா இருக்கணும். ஐ வில் அரேஞ்ச் சார். நீயும் டான்ஸ் பண்ற. ஓகே சார். நைஸ் கேர்ள். மிஸ்டர் ராஜா, இனிமே நாம கொஞ்சம் சீரியஸா செயல்பட்டாகணும், அப்பதான் அந்த மோசடி கும்பலோட முகமூடிய கிழிக்க முடியும். ஐ அம் ஆல்வேஸ் அட் யுவர் சர்வீஸ் சார். என்ன செய்யணும்னு சொல்லுங்க, எப்படி செஞ்சு முடிச்சிடறேன். அந்த முத்துக்கருப்பனையும் ஜெயராஜையும் நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். தட் மீன்ஸ் நான் பிளாக் பெல் ஹோட்டலுக்கு போனங்கிறீங்க. கரெக்ட். அப்பதான் அவங்க ஆக்டிவிட்டிஸை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் சார். அந்த பிளாக் பெல் ஹோட்டலுக்கு தினமும் ராத்திரி 9 மணிக்கு மேல அந்த ஜேகே வரான். ஒரு மணி நேரம் தன்னோட ஆட்கள் செய்ய வேண்டிய செயல்களுக்கு திட்டம் தீட்டுறான். 10 மணிக்கு ஜெயராஜ் வராரு. அங்க வச்சுதான் ஜேகேவும் ஜெயராஜும் தன்னோட ஃபியூச்சர் பிளான்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. 11 மணிக்கு மேல அந்த ஹோட்டலே சொர்க்கலோகமா மாறிடு சார். ரியலி? ஆச்சரியமா இருக்கு. ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? தட்ஸ் ராஜா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஷக்கிலா அங்க தான் டான்ஸரா இருக்கான். வெரி குட். இனிமே நமக்கு சக்சஸ் தான். கவலைப்படாதீங்க சார், அந்த பிளாக் பால் இனிமே ரெட் பாலா மாற போகுது. கம் ஆன்.